இன்று நவம்பர் 14 சுபகிருத வருடம் ஐப்பசி 28 திங்கட்கிழமை 14/11/2022 தேய்பிரை சஷ்டி திதி நள்ளிரவு 2:11 மணி வரை. அதன்பின் சப்தமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 1:01 மணி வரை. அதன்பின் பூசம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:00 to 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 to 9:00 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 to 12:00 மணி வரை. குளிகை மதியம் 1:30 to 3:00 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மூலம் போராடம். பொது முகூர்த்த நாள் சஷ்டி விரதம். சூரிய உதயம் காலை 6:12 மணி. அஸ்தமனம் மாலை 5:43 மணி. சந்திர உதயம் இரவு 10:50 மணி. அஸ்தமனம் காலை 10:59 மணி. மேஷராசி அன்பர்களே, செயல்களில் வெற்றி காண்பீர்கள் என்றாலும் உழைப்பு அதிகரிக்கும். நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் இழுபறி உண்டாகும், சிரமத்தை சந்திப்பீர்கள். தேவையற்ற சிந்தனைகள் வந்து போகும், முயற்சியில் நெருக்கடி ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, தடைகளை சந்தித்தாலும் எண்ணம் நிறைவேறும், வருமானம் உயரும், 2 நாளாக இருந்த நெருக்கடி விலகும், முயற்சியில் வெற்றி உண்டாகும், சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, காலையில் இருந்த உற்சாகம் அதன்பின் மறையும், சிந்தித்து செயல்பட்டால் இழப்பை தவிர்க்கலாம். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, புதிய முதலீடு இன்று வேண்டாம். குடும்ப செலவு அதிகரிக்கும், வருத்தமடைய வைக்கும் சம்பவம் ஒன்று நடக்கலாம். கடகராசி அன்பர்களே, அரசு வழியில் நன்மை நடக்கும், நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்று இன்று நிறைவேறும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும், விஐபிக்களின் ஆதரவு உண்டாகும், அலட்சியம் செய்தவர்கள் உங்களை தேடி வருவர், செல்வாக்கு உயரும். சிம்மராசி அன்பர்களே, செலவு கூடும், இருப்பதை கொண்டு திருப்தி காண்பீர்கள், பண விஷயத்தில் கவனம் தேவை, செலவுகள் அதிகரிக்கும், வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் சிலர் ஈடுபடுவர். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும், செலவு செய்து நீங்கள் விரும்பியதை அடைவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வரவு வந்து சேரும், திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும், நிதிநிலை உயரும், வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும், சொத்து வாங்கும் முயற்சியில் சிலர் ஈடுபடுவர், துணையை இழந்தவர்களுக்கு மறுமண வாய்ப்பு வரும், வருமானம் அதிகரிக்கும். துலாராசி அன்பர்களே, குழப்பத்தில் இருந்து விடுபடுவீர்கள், புதிய வேலைக்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வர், பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும், செயலில் தெளிவு பிறக்கும், திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, 2 நாளாக இருந்த சங்கடம் விலகும், முயற்சி வெற்றி பெறும், மனக்குழப்பம் தீரும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடுவீர்கள், தொல்லை விலகி நன்மை காண்பீர்கள், முயற்சியில் இருந்த தடை விலகும்.
தனுசு ராசி அன்பர்களே, செயல்களில் குழப்பம் ஏற்படும், எதிர்பார்த்த ஒன்றில் இழுபறி உண்டாகும், பழைய பிரச்சனை மீண்டும் தலையெடுத்து உங்களை சங்கடத்திற்கு ஆளாக்கும், பயணத்தில் சங்கடம் உண்டாகும், முயற்சியிலும் பின்னடைவை சந்திக்கலாம். மகர ராசி அன்பர்களே, நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும், குடும்ப ஒற்றுமை சிறக்கும், மனம் மகிழும்படியான சம்பவம் நடக்கும், எதிர்பார்ப்பு நிறைவேறும், தம்பதியருக்குள் பிரச்சனை விலகும், குடும்ப நலனில் கவனம் செல்லும், வருமானம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, தடை விலகும், முயற்சி வெற்றி பெறும், நினைத்ததை சாதிப்பீர்கள், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும், எதிரிகள் விலகிச் செல்வார்கள், இழுபறியாக இருந்த முயற்சி நடந்தேறும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி இருந்தாலும் எதிர்பார்ப்பு நிறைவேறும், பணவரவு உண்டு, பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும், சிலர் மாற்றுப்பணிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும், முயற்சியில் இழுபறி ஏற்படும், ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தள்ளிப் போகும்.